हाय फ्रेंड्स नम्बर वीडियो पाकपोना गेट 2020 मेकानिकल पेपर थर्मोडायनामिक्स केट और कोशन पाकपो अश्शन फर्स्ट वासी नेक्स्ट वर्ग एक्सप्लेशन पाकल पम्बर सल्यूशनस पाकल पाती क्वेश्चन पाती एर कंटेन्ड इन ए फ्रिक्शनलेस पिस्टन सिलिंडर अरेंजमेंट शोन इन फिगर अड्डर को अंत पिस्टन पाती पिस्टन इत स्प्रिंग रे स्टॉप्स इत पे सिलिंडर ओकेवा नेक्स्ट ना चलना द एटमॉस्फेरिक प्रेशर इज 100 किलो पास्कल एंड द इनिशियल प्रेशर ऑफ एयर इन द सिलिंडर इज 105 किलो पास्कल द एरिया ऑफ पिस्टन इज 300 सेंटीमीटर स्क्वायर हीट इज नाउ एडेड एंड द पिस्टन मूव स्लोली फ्रॉम इट्स इनिशियल पोजिशन अंटिल इट रीचेस द स्टॉप्स द स्प्रिंग कॉन्स्टेंट ऑफ द लीनियर स्प्रिंग इज 12.5 न्यूटन पर एमएम Considering the air inside the cylinder as a system, the work interaction is joule கேட்டிருக்காங்க round off to the nearest integer அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிஸ்டன் இன்சைடு ஏர் இருக்கு இல்லையா அந்த ஏரோட ப்ரெஷர் இனிஷியலாக வந்து 105 கிலோ பாஸ்கல்னு சொல்லியிருக்காங்க அட்மாஸ்பியர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 100 கிலோ பாஸ்கல் அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 12.5 நியூட்டன் பெர் எம்எம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன்ட்ராக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதுவும் வென் ஹீட் இஸ் ஆடட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹீட் ஆட் பண்ணும்போது இந்த பிஸ்டன் மேலே போகும் இந்த ஸ்டாப்ஸ் ரீச் ஆகும்போது ஒர்க் இன்ட்ராக்ஷன் அதோடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க இன் ஜூலில் இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ குவெஸ்சன் பார்த்துட்டோம் இதுதான் இந்த பிஸ்டன் இதுதான் சிலிண்டர் பிஸ்டன் ஸ்டாப்ஸு ஸ்ப்ரிங் ஓகேவா ஸோ நம்மளுக்கு ஒர்க் இன்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கும் அதில் முக்கியமாக வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அது எப்படின்றது பார்க்கலாம் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து 105 கிலோ பாஸ்கல்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஏர் இன்சைட் த சிலிண்டருக்கு இல்லையா அதோடய ப்ரெஷர் வந்து சாரி இது 100 கிலோ பாஸ்கல் இது வந்து 105 கிலோ பாஸ்கல் இருக்கே ஓகேவா ஸோ குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸ் குவாசி ஈக்லிபிரியம் ப்ராசஸ்னால் சேஞ்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி ஸோ நெக்லெக்ட் பண்ணலாம் அது அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும் அதனால் ப்ரெஷரோட சேஞ்சஸ் இப்போ 105 இருக்கா இப்போ ஸ்ப்ரிங் இல்லைன்னா த்ரோ அவுட் இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 105 கிலோ பாஸ்கலாகவே இருக்கும் இங்கே அந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும் ஹீட் வேறு பண்ணுறோம் இல்லையா ப்ரெஷர் ரைஸ் ஆகும் பட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சேமாகவே இருக்கும் 105 கிலோ பாஸ்கல்னே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ஸு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸோடைய ஒர்க் இன்ட்ராக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன் ஓகேவா ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 105 கிலோ பாஸ்கலா ஸோ 105 இன்ட்டு 10^3 ஓகேவா பட் இங்கே ஜீரோன்னு வச்சு இங்கே 8னு வச்சிட்டிங்கன்னா ஃபைனல் வால்யூம் வந்து 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இனிஷியல் வால்யூம் வந்து ஜீரோ ஸோ வி டூ மட்டும் வரும் 8 × 10^-2 × 300 × 10^-4 ஓகேவா ஸோ இது கேன்சல் பண்ணிடலாமா ஜீரோ ஜீரோவும் 10^-2 கேன்சல் பண்ணிடலாம் இது கேன்சல் பண்ணிங்கன்னா -1ன்ற மாதிரி ஆகிடும் 105 எப்படி இதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 100+5 × 8 × 3 × 10^-1 ஓகேவா 8 × 3 = 24 ஸோ 2400+24 × 5 120 வருமா 120 × 10^-1 ஈக்குவல் டு அப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன கிடைக்குன்னா 2520 கிடைக்கும் × 10^-1 252 ஜூல் ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான் பட் ஆனால் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்க்கணும் பிஸ்டனுடைய அதாவது ஏர் இன்சைட் தி பிஸ்டன் சிலிண்டர் இருக்கு இல்லையா அதோடய ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும் ஏன்னா ஹீட் பண்ணுறதுனால ரைஸ் ஆகும் அதில் ஸ்ப்ரிங் வேறு இருக்குது ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அது எப்படி ரைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 12.5 நியூட்டன் பெர் எம்எம் ஓகேவா ஸோ 12.5 நியூட்டன் பெர் எம்எம் இருக்கு இல்லையா 12.5 10^3 நியூட்டன் பெர் மீட்டர்னு இருக்கும் இன்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த 8 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 8 × 10^-2 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கிடைக்கும் 1000 நியூட்டன் ஓகேவா 1000 நியூட்டன் டிவைடட் பை
பிஸ்டனோட ஏரியா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நீங்கள் இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 33.33 கிலோ பாஸ்கல்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த 105 கிலோ பாஸ்கல் இருக்குல்லையா, அது கூட 33.33 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா 138.33 கிலோ பாஸ்கல்னு வரும், ஓகேவா? இது வால்யூம் வந்து இது டிஃப்ளெக்ஷன் வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். 8 சென்டிமீட்டர் இன்டு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் சிம்பிள் அப்படி போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 105லேருந்து 138.33 வரைக்கும் ரைஸ் ஆகுது, ஓகேவா? இந்த பொசிஷனில் நான் 8 வந்து இங்கே 0லேருந்து 16 வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த கிராஃபில் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், 0 to 16. இது வந்து 0, 8, 16ன்ற மாதிரி 8 to 16 தான் வந்து ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே நான் அப்படி காமிச்சிருக்கேன். ஸோ ஏரியா அண்டர் தி கவ் பார்த்தீங்கன்னா ஒர்க், ஓகேவா? ஸோ அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இது தான் ஒர்க்கு. இந்த பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதான வால்யூம், ஓகேவா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ரெக்டாங்கிள் மாரி இருக்கியா, அந்த ஏரியா ப்ளஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு இந்த ஹைட்டு, ஹைட் வந்து 105, 138.33 இன்ட்டு இந்த ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது, 105 இன்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 16 - 8 வந்து 8னு வரும், 8 சென்டிமீட்டர் இன்ட்டு 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா 250. பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு 33.33 × 10³, 8 × 10⁻², 300 × 10⁻⁴. இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 39.33 × 99 ஜூல்னு வரும், அப்ராக்சிமேட்லி 40 ஜூல்ன்ற மாதிரி. ஸோ எல்லா ஒர்க்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 544 ஜூல் தான் வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.